நாகப்பட்டினம் நகராட்சி பகுதிகளில் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான பூமி பூஜையினை மாண்புமிகு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் அவர்கள் தொடங்கி வைத்தார். இருக்கிறதுனால இந்த பகுதிக்கு வந்து ஒரு டாடா ஏசியையும் ரோடு ரொம்ப இந்த சைடு கிட்டத்தட்ட இல்லாத நிலைமையாக ஒரு 10 வருஷமாக இல்லாத நிலைமையில் இருக்கிறது. நம்ம நாகப்பட்டினத்துக்கு ஒரு ஃபண்டு இருக்குன்னா ஒரு பாதியை இந்த புறத்திற்கே செய்யக்கூடிய அளவிற்கு இந்த நம்பியா நகர் இருக்கிறது. அதற்கு நீங்களும் எங்களுக்கு நகராட்சிக்கு உதவிய அடுத்த விழாவில் பிறகு எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய வகையில் திட்டங்களை எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அவர் சொன்னது, இந்த ஆட்சி வர வேண்டும் என்று வாக்களித்த மக்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், வாக்களிக்காத மக்கள் வருத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், வாக்களித்த மக்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். இந்த ஆட்சி வருவதற்காக நாம் வாக்களித்தோம் என்று வாக்களிக்காத மக்கள் வருத்தப்படுகிறார்கள். இப்படி ஒரு ஆட்சி அமைவதற்கு நாம் வாக்களிக்காமல் போய்விட்டோமே என்று வருத்தப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு பாரபட்சம் இல்லாமல் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளை கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நம்பியார் நகர் கடல் அரிப்பு மிகப்பெரிய பிரச்சனை. நாகப்பட்டினத்தில் நாகப்பட்டினம் நகரமே அழிந்துவிடக்கூடிய அபாயம் உண்டு இந்த கடல் அரிப்பு தொடர்ந்தால் என்று எல்லோரும் அச்சத்தை வெளிப்படுத்தினர். இது ஒரு நம்பியார் நகர் பிரச்சனை மட்டுமல்ல, இதன் மூலம் இந்த நகரமே மிகப்பெரிய அழிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த கடல் அரிப்பை தடுக்க வேண்டும் என்று இந்த கிராமத்து மக்களும் சரி, ஒட்டுமொத்தமாக நாகப்பட்டினத்தில் இருந்தும் அந்த குரல் எழுந்தது. அப்போது முதலமைச்சருடன் நேரடியாக சென்று ஓரிரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, அதை கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். இறுதியாக நம்முடைய அமைச்சர் அவர்களும் அதில் தலையிட்டு எல்லோரும் வலியுறுத்தியதனுடைய அடிப்படையில், தொடர்ந்து இந்த பிரச்சனையில் கவனம் கொடுத்ததனுடைய அடிப்படையில், கடந்த காலத்தில் இதற்கு ஒதுக்கப்படாத அந்த திட்டம் தொடங்கப்படுகிறது. இன்னைக்கு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த கடற்கரை பகுதிக்கு வந்து ஏற்கனவே நடைபெறுகிற அந்த திட்டத்தையும் அதனால் ஏற்படுகிற அந்த விளைவையும், இந்த விளைவு ஏற்பட்டால் இந்த நம்பியா நகர் கிராமமே பாதிப்படையும் என்கின்ற சூழ்நிலையை நேரடியாக சந்தித்து பார்த்து இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனைகளை வழங்கி எப்படியாவது இந்த திட்டத்தை கொண்டு வந்தே சேர்ப்போம் என்கின்ற உறுதியேற்று நம்முடைய அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நாம் கண்டிப்பாக இந்த நிகழ்வில் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். காரணம், இந்த பகுதியில் நாங்கள் வந்த பொழுது பார்க்கும் பொழுதே ஒரு அச்சமாக இருந்தது. ஒட்டுமொத்தமாக இந்த ஊரே ஒரு அழிவுறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏதோ இந்த பட்ஜெட்ல நம்ம பல திட்டங்களை அறிவித்திருக்கிறோம், ஆனால் நம்பியார் நகரில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய அமைச்சர், நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் என் உள்ளிட்ட அனைவரும். அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னா, நிலப்பரப்புல நாம வாழ்றோம், நமக்கு தேவையான ஆக்சிஜனை தரக்கூடியது மரங்கள். கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு மனிதன் சுவாசிக்க தேவையான அந்த ஆக்சிஜனை தரக்கூடியது மரங்கள்.
நாம பல கிலோமீட்டர் கடலுக்குள்ள போறோம், அங்கே ஆக்சிஜன் யார் தருகிறார் என்று கேட்டால், கார்பனை உள்ளடக்கிக் கொண்டு ஆக்சிஜனை தரக்கூடியது கடல் நீர் என்பதை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வு. இன்னும் சொல்லமான இதனுடைய இந்த கடல் நூறு கடல் நீரானது நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கு அது அந்த தாங்கி இருக்கின்ற நிலத்தடி நீருடைய வெயிட்ங்கிறது வந்து பல லட்சம் மெட்ரிக் டன் சொல்றாங்க. இவ்வளவு உன்னத தத்துவம் நிறைந்த இந்த கடல் எண்ணெயானது நம்மை பாதுகாக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிலத்துல நாம மகிழ்ச்சியா வாழுறோம், நிலத்துல நாம வளமான தேவையான உணவுகள்லாம் நமக்கு கிடைக்குது. கடல்ல இருந்து கிடைக்கின்ற உணவு மட்டுமல்ல, கடலினால் மேகமாக மேற்பட்ட மேக சுழற்சி மூலமாக மழையை தரக்கூடியதும் கடல் தான். இப்படி பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தமான அந்த கடல் அன்னையை பாதுகாக்கின்ற உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி கடல் அன்னையை மீனவ மக்கள் பாதுகாக்கிறார்களோ அதே மீனவ மக்களை பாதுகாக்கின்ற அன்னையாக தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கிறார் என்பதை தெரிவித்து, அதுக்காகத்தான் சட்டமன்றத்தில் வாய்ப்பு இல்லை என்றாலும் தமிழ்நாட்டில் நிறைய ஒரு 20 மாவட்ட செயலாளருக்கு மேல சீட்டு கொடுக்கல, ஆனால் ஒரே ஒருத்தருக்கு உடனடியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு மின் வளர்ச்சி கழக தலைவராக அறிவித்து அதுக்கான பொறுப்பெடுத்து அவருடைய வாகனத்தில் தேசிய கொடியோடு சென்று மீன மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக முதலமைச்சர் இன்றைக்கு உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். எப்படி நினைச்சு பாருங்க, அந்த அறிவிப்பு வருகிற போது நானும் அவரும் இங்கேதான் நாகப்பட்டினம் தான் இருந்தோம், பக்கத்துல சாப்பிட்டு. இது மட்டும் இல்ல, திட்டங்கள் நிறைய சொன்னாங்க, இன்னும் நிறைய குறிப்பா 1076 கிலோமீட்டர் கடற்கரை தமிழ்நாட்டுடைய கடற்பரப்பு, இதில் 14 மாவட்டங்களில் 500 கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை பாதுகாப்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த திட்டத்தில் கடல் நீர் நிலத்திற்குள் புகாமல் இது போன்ற தடுப்பு சுவர்கள் கடற்கரை பகுதிகளை பயோசியூல்டு என்கின்ற வகையில் அத்தனையும் பசுமை வழித்தடங்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த 10 கோடி ரூபாயில இந்த 10 திட்டங்கள் உங்களுக்கு இன்னும் பல திட்டங்களை நம் முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தருகிறார்கள். பார்க்கிறேன், நிறைய வீடுகள் குடிசைகளாக இருக்கிறது, இந்த குடிசைகளை கான்கிரீட் வீடுகளாக மாற்றுவதற்கும் நம் முதலமைச்சர் அவர்கள் கணக்கெடுத்திருக்கிறார் வருகிறார்கள் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு சொல்றேன், எழுதி வச்சிருக்கேங்க. ஒருவேளை 2011 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்திருந்தால் தமிழ்நாட்டில் குடிசைகள் இல்லாத மாநிலத்தை உருவாக்கி தந்திருப்போம். எதிர்பாராம விதமாக 10 ஆண்டுகள் மீண்டு வந்தாலும் இன்றைக்கு நம்ம முதலமைச்சர் ஒரு உறுதி எடுத்திருக்கிறார், 2030க்குள்ளாக தமிழ்நாட்டை குடிசைகள் இல்லாத மாநிலமாக மாற்றி காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த திட்டங்களும் நமக்கு வந்து சேரும். அது மட்டுமல்ல, கடலை நம்பியே நாம் வாழ்க்கை நடத்த முடியாது. நம் பிள்ளைகள் வலிமையானவர்கள், நிறைந்த ஆற்றல் படைத்தவர்கள். நான் கொரோனா நேரத்தில் வந்து பொழுது போல கொரோனா பேரிட காலத்தில் 2 விஷயம்தான் நடந்துச்சு, அரசு அலுவலகங்கள் எல்லாம் பூட்டியாச்சு, விவசாயம் நடந்துச்சு, கடல் வாழ் மீன்கள் பிடிக்கின்ற 2 தொழில் தான் கொரோனாவிலையும் நிக்காம நடந்தது. அப்படிப்பட்ட நம் மக்களுக்கு முதலமைச்சர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கார். நாகப்பட்டினம் நகராட்சியில் நமக்கு நாமே திட்டம் 2021-2022 ஏடிஎம் மகளிர் கல்லூரி மூலம் ₹5 லட்சம், நமக்கு நாமே திட்ட அரசு நிதியின் மூலம் ₹5 லட்சம் என மொத்தம் 10 லட்சம் மதிப்பீட்டில் ஏடிஎம் மகளிர் கல்லூரி சாலையை தார் சாலையாக அமைத்து சிறுபாலம் கட்டுவதற்கான பூமி பூஜை உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் அருந்தம்பராஜ் அவர்கள், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் திரு கௌதமன் அவர்கள், நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் திரு முகமது ஷானவாஸ் அவர்கள், கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி பி நாகைமாளி அவர்கள், நகர்மன்ற தலைவர் திரு மாரிமுத்து ஆகியோர் உடன் உள்ளனர். நாகை மாவட்டம் திருமருகல் அடுத்துள்ள திருச்செங்காட்டாங்குடி உத்ராபதீஸ்வரர் ஆலயத்தின் ஆண்டு திருவிழாவின் போது தேர் சக்கரத்தில் சிக்கிய அதே பகுதியை சேர்ந்த முட்டுக்கட்டை போடும் தொழிலாளி தீபராஜன் உயிரிழந்தார். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் நிவாரண நிதியாக
ரூபாய் 5 லட்சம் ரூபாய் உயிரிழந்த தீபராஜன் குடும்பத்திற்கு வழங்க உத்தரவிட்டார். இந்த நிலையில் நாகை மாவட்டம் திருச்செங்காட்டாங்குடி ஆலயத்தில் தேர் விபத்தில் சிக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்றது. ஒரு நபர் விசாரணை அதிகாரியும் தமிழக வருவாய்த்துறை செயலாளருமான குமார் ஜெயந்த் தலைமையிலான அதிகாரிகள் அங்கு விசாரணை மேற்கொண்டனர். நிலைக்கு வந்துள்ளது தெருவடைத்தான் தேரை ஆய்வு செய்த அதிகாரி தேர் சென்ற 4 மாட வீதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாக நிர்வாகிகள் உயிரிழந்த தீபராஜ் குடும்பத்தினர் அங்கிருந்த பொதுமக்களிடம் தேர் விபத்து குறித்து விசாரணை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழக வருவாய்த்துறை செயலர் குமார் ஜெயந்த் கூறுகையில், தஞ்சை நாகை திருவிழாக்களில் தேரினால் ஏற்பட்ட உயிரிழப்பு விவகாரம் தொடர்பாக அரசுக்கு அறிக்கை அளித்து வழிகாட்டு நெறிமுறைகளுடன் உயிரிழப்புகள் ஏற்படா வண்ணம் திருவிழாக்கள் நடத்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று கூறினார். விசாரணை பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, அங்கேதான் விசாரணை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு நடுவில் இங்கே இன்சிடென்ட் நடத்துறதுனால இங்கே குறிப்பிட்ட என்ன நடந்தது பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ஏன்னா எனக்கு அதில் காரணம் எல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி தேர் ரிலேட்டட் இன்சிடெண்ட் வேறு எங்கேயும் நடத்து இனிமேல் நடத்தக்கூடாது சொல்கிறதுக்கு தான் ஒரு இது உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. அந்த வழிகாட்டு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வேறு மாதிரி இன்சிடெண்ட் நடத்தினா அதுக்கு என்ன காரணம் அதை நேராக பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். ஸோ அப்போ என்னென்ன காரணம், எப்படி நடந்தது, என்ன வழிமுறை இங்கே இருக்குது, அதை எப்படி சரி பண்ணணும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் டிஃபெக்டாக இல்லை வேறு எதுவும் ரிஸ்கியாக எப்படி பண்ணுறாங்கன்னு அதை பார்க்குறோம். ஏன்னா இங்கே இருக்கிற இன்சிடெண்ட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருக்குது, அங்கே இருக்கிற இன்சிடெண்ட் டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அங்கே வேறு மாதிரி பிரச்சனை இருந்தது, இங்கே வேறு மாதிரி பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்ம எங்களோட இது ரிப்போர்ட்டில் லாஸ்ட்ல அதை இனிமேல் வழிமுறை காட்டுறதுக்கு அந்த எந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கக்கூடாது, இனிமேல் எல்லாம் சேஃப்டியாக நடத்தணும், அதுக்கு வழி கொடுப்பதுக்கு தான் இங்கே வந்து கோவில் நிர்வாகம் பக்தர்கள் கோவில் நிர்வாகமும் பக்தர்கள் என்ன சொல்கிறாங்க? இதில் கோவில் நிர்வாகம் பார்க்கல, நாங்கள் சைட் மட்டும் முன்னாலே எது நினச்சிங்க, இதுக்கே அவ்வளோ தனியாக டீட்டெயில் என்கொயரி எதை எதே காரணம்னா இது இருந்த ஃபியூச்சரில் பார்ப்போம். இன்றைக்கி ஜஸ்ட்டு இதை பார்த்துட்டு இது வந்திருக்கிறோன்னா ஃபிசிக்கலாக பார்க்குறதுக்கு எவ்வளோ சைஸ் என்ன எப்படி இருக்குது இது இருக்க பார்த்துருக்குறாங்க. ஏன்னா இதில் இந்த இன்சிடெண்ட்லேயே அவ்வளோ பெரிய டிஸ்பியூட் இல்லை, நடந்ததில் அங்கே அந்த களிமேட்டில் தான் பிரச்சனைனா என்ன நடந்தது, நிறையா பேர் செத்து போயிருக்காங்க, அது டச் ஆனதுக்கு அப்புறமும் ஆயிடுச்சு. இங்கே எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்குதே, ஒரு போகும்போது ஸ்லிப் ஆகியதுக்கு கரெக்டாக நிறுத்த போயிடுச்சு. ஏன்னா அந்த இன்சிடெண்ட் டவுட்டில் இல்லை, அதனால் இங்கே பெரிய அந்த இன்சிடெண்ட் பற்றி இன்கொயரி இல்லை. இனிமேல் எப்படி நடந்தது, என்ன சைஸ் இருக்கே, அதை எப்படி தடுக்கலாம், அதுக்கு தான் பார்க்கணும். சவுதி அரேபியாவில் பிறை தெரிந்ததை தொடர்ந்து ஜாக் அமைப்பு இஸ்லாமியர்கள் ரமலான் பண்டிகையை கொண்டாடுகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் நாகூர் சில்லடி தர்கா கடற்கரையில் நடைபெற்ற ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். ஜாக் அமைப்பு சார்பாக நடைபெற்ற தொழுகையில் 1 மாத காலமாக நோன்பு நோன்று விரதம் இருந்த இஸ்லாமியர்கள் மனமுருகி தொழுகையில் ஈடுபட்டனர். يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من سميع الله لمن حمده الله أكبر الله السلام عليكم ورحمة الله
அதனைத் தொடர்ந்து ஆரத்தழுவி ரமலான் வாழ்த்துக்களை ஒருவரை ஒருவர் பகிர்ந்து கொண்டனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு தொழுகையில் ஈடுபட்டதால் மகிழ்ச்சி அடைந்துள்ள இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் மக்கள் அமைதி வாழ்வை வாழ துவா செய்தனர். ரமலான் நோன்பு கடைபிடித்து வரும் இஸ்லாமியர்கள் செவ்வாய்க்கிழமை ரம்ஜான் பண்டிகையை கொண்டாட தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் நாகூர் முஸ்லிம் ஜமாத் சார்பாக இஸ்லாமியர்களுக்கு ரமலான் நோன்பு பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி கவுதியா சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. நாகூர் முஸ்லிம் ஜமாத் சங்க தலைவர் சாகா மாலிம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சர்வ கட்சி நிர்வாகிகள், சமூக அமைப்பினர் பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் நாகூர் பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு அரிசி, மல்லிகை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட 1000 ரூபாய் மதிப்புள்ள ரமலான் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டது. இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.